உலகில் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் பூமி அதிக அளவு வெப்பமாகி வருகிறது. இதன் காரணமாக பனிப்பாறைகள் உருகுகின்றன. அவை தண்ணீராக மாறி கடல் நீரில் கலக்கின்றன. இதனால் கடல் நீர் மட்டம் அதிகரித்து கொண்டே வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் பூகோள ரீதியாக பல்வேறு நாடுகள் அழியும் நிலை ஏற்படும். இதற்காக உலக நாடுகள் அனைத்தும் இதை சமாளிப்பதற்காக தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தற்போது ஐநாவில் நடைபெற்று வரும் பருவநிலை மாற்றம் மாநாட்டின் போது பூமியின் வெப்பநிலையை கட்டுக்குள் கொண்டு வர சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பை சுமார் 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என குறித்து நாடுகள் அனைத்தும் தீர்மானித்துள்ளன என கூறப்படுகிறது. இதனால் 2050 ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை 100% பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த 48 நாடுகளின் விவரம் இதோ.